महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः அநிர்தேஷ்யவபுஷ்ரீமான் அமேயாத்மா மகாத்ருத். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 180வது திருநாமம் ஸ்ரீமான் என்பது. இந்த திருநாமம் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோமே. ஆம், 22வது திருநாமமும் ஸ்ரீமான் தான். ஆனால் பராசர பற்ற விளக்க உரையில 22வது திருநாமத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது அங்கே ஸ்ரீ என்றால் அழகு என்று பொருள், ஸ்ரீமான் என்றால் அழகு நிறைந்தவர் என்று அங்கே விளக்க உரை வழங்கியுள்ளார். இப்போ 180வது திருநாமம் ஸ்ரீமான் இதற்கு பராசர பற்ற பொருள் உரைக்கும் போது ஸ்ரீ என்றால் ஆபரணங்களை குறிக்கும். ஸ்ரீ என்ற வார்த்தை ஆபரணங்களையும் குறிக்கும். ஸ்ரீமான் என்றால் ஆபரணங்களோடு திகழ்பவர், ஆபரணங்களோடு கூடியவராய் அழகாய் திகழ்பவர், அதனால் ஸ்ரீமான் என்று பராசர பற்று பொருள் உரைத்துள்ளார். அதனால 22ல் ஸ்ரீ என்றால் அழகு, 180ல் ஸ்ரீ என்றால் ஆபரணங்கள். இது ஒரு வேறுபாடு. இன்னொரு ஸ்ரீமான் பின்னாடி வரப்போகிறது. எப்போது வரப்போகிறது என்றால் கவசம் கனெக்ட் தொடர்ந்து தினமும் காலை 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டே வாருங்கள். இன்னொரு ஸ்ரீமானும் பின்னாடி வரும். ஆக இந்த 180வது திருநாமம் ஸ்ரீமான் இதை பொறுத்தவரை ஆபரணங்களோடு திகழ்பவர் என்று பொருள். இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை பார்ப்போம். பண்டைக்கால தமிழ் இலக்கியமான புறநானூறு, அந்த புறநானூற்றிலே 378வது பாடல். இதை பாடியவர் சங்ககால தமிழ் புலவர் ஊன்பொதி பசுங்கொடையார் என்று அவருக்கு பெயர். அவர் இளஞ்சேட் சென்னி என்ற சோழ மன்னனை பாராட்டி இந்த பாடலை பாடினாராம். இதில் அழகாக ஒரு கதை வடிவில் அதை சொல்லி வருகிறார். அந்த இளஞ்சேட் சென்னிங்கிற சோழனுடைய போர்த்திறன், அவன் எப்படியெல்லாம் எதிரிகளை வீழ்த்தினான், இதெல்லாம் பாராட்டி நம்ம சங்க தமிழ் புலவரான ஊன்பொதி பசுங்கொடையார் பாடினவாறே அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாம் அந்த புலவருக்கு பரிசாக கொடுத்தாராம். அதெல்லாம் ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாராம். அவருடைய மனைவியும் குழந்தைகளும் மாட்டு வண்டி நிறைய அணிகலனோடு இந்த புலவர் வந்திருப்பதை பார்த்தார்கள். அதாவது சொல்கிறாங்க பாருங்க, பிரிக்க முடியாதது புலமையும் வறுமையும். புலவர்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப வறுமையிலே வாடி இருக்கிறார்கள். அதனால் அவருடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இந்த ஆபரணங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்ததே இல்லை. எதை எங்கு அணியணும் எப்படி அணியணும் எதுவுமே தெரியாது. ஆனாலும் சந்தோஷம், ஒரு வண்டி நிறைய ஆபரணங்கள் வந்திருக்கேன். அதனால் அவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்னா, காதில் அணிஞ்சிக்க வேண்டிய ஜிமிக்கியை மூக்கில் அணிந்து கொண்டார்கள், கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டிய அந்த மணி மாலை அதை இடுப்பிலே ஒட்டியானம் போல அணிந்து கொண்டார்கள், கையில் அணிந்து கொள்ள வேண்டிய வளையல் அதை காதை சுற்றி அணிந்து கொண்டார்கள். இப்படி மாற்றி மாற்றி இப்போ இடுப்பில் அணிய வேண்டிய ஒட்டியானத்தை கோல்ஸ் போல் காலை சுற்றி அணிந்து கொண்டார்கள். இப்படி மாறி மாறி அணிந்து கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை. இதை அந்த புலவர் ரொம்ப வேடிக்கையாக நகைச்சுவையாக சொல்கிறார். எப்போதுமே நகைச்சுவையை நகைச்சுவையாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு விட்டுருணும். அழகாக நகைச்சுவையாக சொல்கிறார். அதற்கு ராமாயணத்திலேருந்து ஒரு உதாரணம் காட்டுகிறார். சங்ககால தமிழ் புலவர்கள் எவ்வளோ தூரம் ராமாயணம் அறிந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த புலவர் சொல்கிறார் புறநானூற்றின் 378வது பாடல், நீங்களும் பார்க்கலாம். கழுந்தெறல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தகை அரக்கன் ஒவ்விய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இழைப்பொலிந்தாங்கு அரா அருணகை இனிது பெற்றிகுமே இருங்கிளை தலைமையெய்தி அரும்படர் எவ்வம் உழந்ததன் தலையே என்று பாடல். இதில் என்ன சொல்றார், ராவணன் சீதையை அபகரித்து சென்ற போது சீதாதேவி அனசூயை என்ற ரிஷி பத்னி கொடுத்த ஆபரணங்களை எல்லாம் முடிந்து வைத்திருந்தாள். அதை எடுத்து ஒரு துணி பையிலே சுற்றி அதை கிஷ்கிந்தை மலைக்கு மேலே வீசினாளாம். அங்கே சுக்ரீவன் உள்ளிட்ட குரங்குகள் இருப்பதை பார்த்தார். அதனால் தன்னுடைய அடையாளமாக இவர்கள் ராமனிடம் காட்டட்டும், இந்த திசை நோக்கி நாம் போனோம் என்பதற்கு இது ஒரு சான்று என்பதற்காக ஒரு க்ளூ கொடுப்பது போல சீதை தன்னுடைய நகைகளை கீழே வீசினாள் என்று பார்க்கிறோம். அந்த நகைகளை சுக்ரீவனும் மற்ற குரங்குகளும் எடுத்துக்கொண்டார்கள். அவ பின்னாடி ராமன் அதை சேர்க்கிறார்கள். அதெல்லாம் ராமாயணத்தில் நாம் அறிவோம். இந்த இடத்துல அந்த புலவர் என்ன சொல்றார், அந்த நகைகள் கிடைச்சதோ அந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணித்தான், அது எப்படி அணிஞ்சுக்கணும்னு தெரியாது. அதனால காதில் அணிஞ்சிக்க வேண்டிய முகத்திலையும் மூக்கிலையும் கையில் அணிந்து கொள்ள வேண்டியதை காதை சுற்றியும் இடுப்பில் அணிந்து கொள்ள வேண்டிய ஒட்டியானத்தை கழுத்திலும் இப்படி அந்த குரங்குகள்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் அணிந்து கொண்டன. அந்த குரங்குகள் அப்போ ரிஷிமுக மலைக்கு மேலே எப்படி இருந்ததோ அது போலத்தான் தோற்றம் என் வீட்டு வாசலிலும் இப்போது இருக்கிறது என்று ஒரு நகைச்சுவைக்காக அந்த புலவர் சொல்கிறார். இப்போ இதுக்கும் இந்த திருநாமத்துக்கும் என்ன சம்பந்தம்? நேத்திக்கு நீ க்ளூ கொடுக்கும்போது பிரம்ம வித்யை சொன்ன பெருமாளை பற்றி சொல்லப் போகிறேன் என்று சொன்னார். அப்படின்னா அது மன்னார்குடி ராஜகோபாலன் என்றுதானே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று கவசம் கனெக்ட் நேயர்களான நீங்கள் கேட்கிறீர்கள். உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரிகிறது.
அதற்காக தான் இவ்வளவு கதை சொன்னேன். அப்போ இந்த புறநானூற்று பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் ஆபரணங்களை அணிய வேண்டிய விதத்துல அணிஞ்சாதான் அது அழகா இருக்கும். தாறுமாறா அணிஞ்சா அப்புறம் நாமும் தாறுமாறாதான் தெரியும். ஆனால் பெருமாளுக்கு பாருங்கள், அவர் ஆபரணங்களை எப்படி அணிஞ்சினாலும் அழகுதான். இன்னொன்று, பெருமாளையே என்ன சொல்வார்கள்னா, ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். இப்போ ஒரு ஆபரணம் அவருக்கு சாத்திரத்தினாலெல்லாம் புதுசாலாம் பெருமாளுக்கு அழகு கிடையாது. ஆபரணம் அவர் திருமேனிக்கு வந்தா அதனால் ஆபரணம் தான் அழகு பெறுகிறதை ஒழிய அவர் கொண்டு இதனால புதுசாக அழகு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒரு படிக்கு மேலே அழகா எங்கள் கும்பகோணத்தில் ஸ்ரீ உவே சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி, பிரதிஷ்டா திலகம், அலங்கார கலாரத்னா, பாஞ்சராத்திர ஆதம வித்வான் சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி, ஆறாவதாழ்வானை தொட்டு தொட்டு அவ்வளோ ஆசையோடு திருவாராதனை பண்ணக்கூடியவர். அவர் சொல்லுவார், கும்பகோணத்தில் ஆறாவதாழ்வான் பெருமாள் மூக்கு மூலமா அவ்வளோ அழகாக இருப்பார். அவருக்கு எதுக்கு ஆபரணங்கள்னா, சக்கரபாணி பட்ட சுவாமி சாதிப்பார், அதுவா ஆபரணங்கள் அணியாமல் விட்டுட்டா பெருமாள் அழகு நன்னா வெளியில் தெரிஞ்சிடும். யாராவது பெருமாள் மேலே திருஷ்டி கண்ணெச்சில் போட்டு போயிடுவார். அது போடாமல் இருக்கணுங்கிறதுனால இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அவர் அழகை மறைச்சி வச்சிருக்கோம்னு சாதிப்பார். அந்த மாதிரி ஆபரணங்களால் புதுசாக அழகு தேவையும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் திருமேனிக்கு ஆபரணம் வந்துட்டா அது திவ்யமான ஆபரணமா மாறிவிடுறது. உலகியலுக்கு அப்பாற்பட்டதாக அப்ராகிருத சுத்த சத்துவமயமாக அந்த ஆபரணம் என்பது மாறிவிடுறது. அதனாலதான் அவருக்கு அந்த ஆபரணத்தை எப்படி போட்டாலும் அழகா இருக்கும். இதற்கு உதாரணம் தான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. 18 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும் மன்னார்குடியில. ராஜகோபாலனுக்கு 18 நாட்கள் பிரம்மோத்சவம் என்பது நடைபெறும். அதுல ஒரு நாள் வெண்ணைத்தாழி அலங்காரத்துல ராஜகோபாலன் காட்சி அளிப்பார். அதுல சிறப்பே என்னன்னா, ராக்கொடியை இடுப்பில் அணிந்து கொண்டிருப்பார் அந்த ராஜகோபாலன். ராக்கொடிங்கிறது தலையில் அணிய வேண்டிய ஆபரணம். ஆனா தலையில் அணிய வேண்டிய ராக்கொடியை மன்னார்குடி ராஜகோபாலன் இடுப்பில் அணிஞ்சிட்டு இருப்பார். அதுல சிறப்பு என்னன்னா, பெரிய பெரிய சன்னியாசிகள் சேவிக்க வரும்போது கூட அப்படி பெருமாளை ஒரு பிரதட்சிணம் வந்து பின்னாடி நின்றபடி பின் சேவை, அந்த இடுப்புல அந்த ராக்கொடியை பெருமாள் அணிஞ்சிட்டு இருக்க அந்த அழகு, அதை பார்ப்பதற்காகவே பின் சேவைக்காகவே அத்தனை மகான்கள் வந்து சேவிச்சுட்டு போவார். ஏன்னா அவனுடைய அழகு என்பதெல்லாம் உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அப்போ தலையில் அணிய வேண்டிய ராக்குடிய இடுப்பில் அணிந்து கொண்டாலும் அவன் அழகாக இருக்கிறான். அந்த கிருஷ்ணன் நித்தியம் போய் மாடு மேய்ச்சிட்டு வரான். பெரியாழ்வார் பாடுகிறார், பூனி தொழுவினி புக்கு புழுதியடைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்ப. கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு வரான். மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அந்த பசுமாட்டின் பாதம் பட்ட அந்த மண் அப்படியே கண்ணன் முகத்துல ஒட்டிட்டு இருக்கான். அது கூட எப்படி இருக்கான், நல்ல கருநீல கலர் புடவையில வைரக்கல் பதிச்சா எப்படி இருக்கும், அல்லது கருநீல வானத்துல நட்சத்திரங்கள் இருப்பது எப்படி இருக்கும், அது போல கருநீல வண்ணம் கொண்ட கிருஷ்ணனுடைய முகத்துல அந்த புழுதி படிஞ்சிருக்கிறது கூட அவ்வளவு அழகா இருக்கு. பட்டு கருநீல புடவை பதித்த நல்வைரம் நட்டனடு திசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி என்று பாரதியார் பாடினார் அல்லவா, அப்படி அது கூட அவனுக்கு அழகுதான். ஏன், இன்றும் மன்னார்குடி ராஜகோபாலனை தரிசித்து பாருங்கள், ஒரு காதுல ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய கடுக்கன் அணிஞ்சிட்டு இருப்பார், இன்னொரு காதுல பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய தோடு அணிஞ்சிட்டு இருப்பார். இப்படி மாத்தி அணிஞ்சிட்டு இருந்தாலும் அவருக்கு அது அழகா தான் இருக்கும். அப்ப இதன் மூலமாக நாம் உணர்வது என்ன என்றால், ஆபரணங்களை பொறுத்தவரை அவன் திருமேனிக்கு போயாச்சுன்னா அது உலகியலுக்கு அப்பாற்பட்டதாக ஆகிவிடுகிறது, சுதசத்துவமயமாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட அழகிய ஆபரணங்களோடு அவற்றுக்கு அழகு சேர்த்து கொண்டு ஆபரணங்களோடு பெருமாள் திகழ்வதாலே ஸ்ரீமான் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ என்றால் ஆபரணங்கள், ஸ்ரீமான் என்றால் திவ்யமான ஆபரணங்களோடு உலகியலோடு இதை நாம ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. நாம கையில போடுற பிரேஸ்லெட்டோ தோடாவோ மோதிரமோ இது போல் இல்லாமல் இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்டதாக அவன் திருமேனிக்கு போயிட்டாலே அது சம்திங் டிவைன் என்று சொல்லும்படியாக ஆகிவிடுகிறது. அந்த ஆபரணங்களுக்கும் இவன் அழகு சேர்த்து கொண்டு அந்த ஆபரணங்களோடு திகழ்வதால் ஸ்ரீமான் என்று அழைக்கப்படுகிறான். இங்கே ஸ்ரீ என்பது ஆபரணங்களை குறிக்கிறது. ஸ்ரீமான் அழகிய ஆபரணங்களோடு கூடியவர் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். இந்த ஸ்ரீமான் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 180வது திருநாமமாக அமைந்துள்ளது. நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீமதே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் புன்னகை மன்னனான அந்த ராஜகோபாலன் நம்முடைய முகத்திலும் எப்போதும் முக்கியமான ஆபரணமான முக்கியமான நகையான புன்னகை எப்போதும் நம் முகத்தில் இருக்கும்படி புன்னகை மன்னன் ராஜகோபாலன் அனுகிரகம் பண்ணுவான். அடுத்து 181வது திருநாம விளக்கத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம விளக்க உரையருடைய பராசர பட்டருக்கும் ரங்கநாதனுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சுவையான உரையாடலை காண்போம். நன்றி, வணக்கம்.